பாவி, பாத்தியாட்டி மாடனு, நம்மளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு இந்த ஆள் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து இந்த பால் அடைஞ்ச பங்களால வச்சு ஊருக்கே டிமிக்கி காட்டி அவ ஆத்தாளுக்கே தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான் பாத்தியா. இவளை சும்மா விடக்கூடாது வனசாக்கா, ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணணும், அப்பதாக்கா எனக்கு மனசு ஆறும். எந்த பணத்துக்காக இவ இப்படி ஒரு பிளான் போட்டு எல்லாரையும் முட்டாளாக்குனாலோ, அந்த பணத்தை இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும்க்கா, அப்பதாக்கா எனக்கு மனசு ஆறும். அதுக்கு என்னடி பண்றது? நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுட்டி மாடனே, பாதிக்கப்பட்டது நீனும் தானே, நீனே சொல்லு என்னன்னு பாப்போம். வழி பண்ணணும்னா அந்த பங்கசாத்தா குடுக்கற காசை இவளுக்கு குடுக்க விடாம பண்ணணும், அதுதானே ஒரே வழி. ஆமாட்டி மாடனே, அதுக்குதான் இப்ப என்ன செய்யறது? இவ இந்த பழைய வீட்டுலதான் இருக்கா, புருஷன பொண்டாட்டி இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்கிற விஷயத்த அன்னைக்கிளிக்கா மாமா கிட்ட போய் சொல்லுவோம், அவங்க வந்து நேரடியா பார்த்தா எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிடும்ல. சூப்பர்டி மாடனே, நம்ம மேலதான் பழி இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம்ங்கிறதுனால நம்ம வாயால சொன்னா கூட இந்த ஊர் ஆளுக்க நம்ப மாட்டாங்க. போலீஸுக்கு பயந்துகிட்டு போய் சொல்லி பொருளி சொல்றோம்னு கூட நினைப்பாங்க. நம்ம நேரடியா அக்காவையும் மாமாவையும் ஏன் அந்த கிளவிய கூட கூட்டிட்டு வந்து காட்டுவோம், நேரடியா பார்த்தா எல்லாரும் நம்புவாங்கல்ல. அதான்க்கா, சரி சரி வாங்க, சும்மா நின்று நேரத்தை ஒப்பைத்தாம முதல்ல கிளம்பி போய் அந்த கிளவிட்ட சொல்லி கிளவிய கூட்டிட்டு வந்துருவோம். பணம் கொடுக்க எத்தனை மணிக்கு மாமா போறிய? அந்த கடங்கார பேயில மறுபடியும் போன் அடிச்சானா? 5 மணி போல பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆத்தோரத்துக்கு பக்கத்துல இருக்கிற புளிய மரத்துக்கிட்ட வர சொல்லிருக்காங்க. அன்னைக்கு 15 லட்சம் தான் இருக்கு, இன்னும் 5 லட்சம் ரெடி பண்ணலன்னு சொன்னீங்க, அந்த காசு ரெடி பண்ணியாச்சா? அம்மா ஏற்பாடு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியலம்மா. ஏமாமா, நான் சொல்றேன்னு நீங்க கோச்சுக்கிறாதிய, 1 ரூபா 2 ரூபா இல்லைல, 20 லட்சம் ரூபாயை கொண்டு போய் அந்த கேதியில ஓவன் கடங்கார பையிட்ட கொடுத்து அவன் அந்த காசை வாங்கிக்கிட்டு லைலாவை விடுறதுக்கு நேரடியா நம்ம போலீஸ்கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டோம்னா காசையும் காப்பாத்திரலாம் லைலாவையும் காப்பாத்திரலாம்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் அன்னைக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, அதை பத்தி நான் யோசிக்காமலா இருப்பேன். ஆனா போலீஸுக்கு போனா அடுத்த நிமிஷம் லைலாவை பொணமா தான் பார்க்க முடியும்னு வேற சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு ஏதாவது பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்மளால அம்மையும் அம்மானு அடிச்சுக்கிட்டு ஒன்னும் ஆக போறது இல்லையில அன்னைக்கு. இங்கிட்ட நினைச்சாலும் பயமா தான் இருக்கு, அங்கிட்டு காசு போகுதுமேனு மனசு சங்கடமாவும் இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? பாவி மக உங்களோட பிறந்து தொலைஞ்சிட்டாலே, அதுக்காக பார்க்க வேண்டியது இருக்கு. ஐயா சுப்பிரமணி. அம்மா வாங்கம்மா. சுப்பிரமணி இந்தாயா, இதுல ஒரு சங்கிலி இருக்கு, இத அடகு வச்சு மிச்ச பணத்துக்கு காசு ஏற்பாடு பண்ணிட்டு வாரியா? அம்மா அன்னைக்குதான் சொன்னீங்க நகையெல்லாம் அடகு வைக்க வேணாம், என் கை செலவுக்கு காசு வேணும், ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு வேணும்னா திடீர்னு அடகு வைக்கணும், அதனால நகையை அடகு வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க, இன்னைக்கு சங்கிலி கொண்டுட்டு வந்து தாரிய. பரவாயில்லையா, இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம தங்கச்சியை மீட்டு கொண்டுட்டு வரணும், அதுதானே முக்கியம். இந்த நகையை அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணுப்பா. என்னமா உங்க வீட்டு தாலி செயின் மாதிரி இருக்கு? ஆமா ஏச்சுப்பிரமணி, உங்க அப்பாரு எனக்கு கட்டின தாலி சங்கிலிதான். மத்த நகைய கூட வைக்கலாம், தாலி செயின எதுக்குமா? மத்த நகையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குப்பா, அதையெல்லாம் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வச்சுக்கறலாம், இல்ல ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட எடுத்து கொண்டு போய் அடகு வைக்கலாம். இது மட்டும்தாண்டா 15 பவுனுக்கு இருந்துச்சு, அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன். இதை கொண்டு போய் வச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு பரட்டிட்டு வாப்பா. அம்மா எந்திரி பச்சுப்பிரமணி, 5 மணிக்கெல்லாம் அவளை கூட்டி கொண்டு விடுறோம்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள நம்ம பணம் காசை பரட்டி வச்சுக்கிட்டாத்தானே தேவலை. ம், சரிம்மா சரி வாங்க போகலாம். அன்னைக்கிலி அப்போ நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு அப்படியே லைலாவை கூட்டிட்டு வந்துடுறோம், பிள்ளையில பார்த்துக்க. ம், சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கொள்ளக்கார பயலுக கையில கத்தி கம்பெனி என்னத்தினாலும் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க, பார்த்து கவனமா போய் கொடுத்துட்டு லைலாவை கூட்டிட்டு வாங்க மாமா. சரிம்மா அன்னைக்கிலி, நீனும் கவனமா இரு. அம்மா கருப்பையாண்ண 5000 ரூபா மொய் செஞ்சிருக்காரு, அமுதாக்கா 2000 மொய் போட்டிருக்கு, இப்ப யார் யாருக்கு எம்புட்டுமா செய்யறது? தம்பி உன் கையில காசு இருக்கிறத பொறுத்து மொய் வைப்பா, இம்புட்டு வைக்கணும்னு கட்டாயம் இல்லைல. அப்படி இல்லம்மா, நம்மளை மதிச்சு கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்து 5000 ரூபா மொய் போட்டிருக்காங்கன்னா அதுக்கேத்தது மாதிரி நம்மளும் மொய் வைக்கணும்லம்மா, அப்பதானே மரியாதையா இருக்கேன். எல்லாம் சரிதாப்பா ராசேந்திரா, 5000 வச்சவங்களுக்கு மேற்கொண்டு 5000 போட்டு 10000 மொய் செய்யலாம், கண்டிப்பா உன் மயன் கல்யாணத்துக்கு திருப்பி கொண்டு வந்து வச்சிருவாங்கன்னு வையேன். ஆனா இப்ப காசு இல்லை இல்லடா, அதனால 5000 வச்ச கருப்பையாவுக்கு மேற்கொண்டு 2000 போட்டு 7000 வையி, 2000 வச்ச அமுதாவுக்கு மேற்கொண்டு 1000 போட்டு 3000 எழுது. இதுல ஒரு 7 அதுல ஒரு 3 பார்த்தா மொய் காசு மட்டுமே 2 வீட்டுக்கு 10000 ஆகுது, இதுல அடுத்த வாரம் இன்னும் 2 கல்யாணம் வேற இருக்கு. ஐயோ ஆவணி மாசம் பிறந்துட்டாலே மொய் செஞ்சு மாள முடியலம்மா, ரொம்ப சிரமமா வேற இருக்கு.
என்னடா தம்பி செய்யறது, புது மொய் போடையில வேணும்னா பார்த்து போட்டுக்க. ஆனா செஞ்சவங்களுக்கு நம்ம முறையா செஞ்சிடணும். நம்மளை மதிக்கிறவங்கள நம்மளும் மதிக்கணும்ல. அவங்களும் கஷ்டப்பட்டு தானே சொந்தக்காரவங்கன்னு சொல்லி கூட 10-500 செய்யறாக. அப்ப நம்மளும் அவங்களுக்கேத்த மரியாதையே செஞ்சுதானப்பா ஆகணும். நோட்டை பார்த்து பத்திரமா எடுத்து யார் யாரு எம்பிட்டு செஞ்சிருக்காங்கன்னு கவனமா கொண்டு போய் செஞ்சு செஞ்சிருப்பா. ம், சரிம்மா. காசுதான் கொஞ்சம் பத்தாம இருக்கு, பாத்துக்கிறேன். ராசேந்திரா, இந்தாடா இந்த காசை செலவுக்கு வச்சுக்க. அம்மா, செலவுக்கெல்லாம் காசு இருக்கு, நீங்க வைங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்னு சொல்லி தானே 5000 ரூபாய் காசு கொடுத்துருக்கேன். அதை இப்ப கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வைக்கிறபடி வைங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும் யா, ஆவணி மாசம், முகூர்த்த மாசம், கல்யாணம் கச்சேரின்னு நிறைய வருது, கையிலயும் காசு இல்லாம சிரமப்படுறீல, வச்சுக்கடா, வேணும்னா வாங்கிக்கிறேன். எனக்கு தேவைன்னா நான் சமாளிச்சுக்கிருவேம்மா. திடீர்னு உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிருச்சுன்னா அந்த நேரம் என்கிட்ட கேட்டு என்கிட்ட கையில காசு இல்லைன்னா கஷ்டமா இருக்கும்மா. நீங்க வையுங்க, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எக்காரணத்தை கொண்டு எதுக்கும் எடுக்க கூடாதாம்மா. வைக்க போறீங்களா இல்லையா? தம்பி, மாத்திரை மருந்தெல்லாம் இருக்குடா, இப்ப எதுக்கு நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம்? இனி அடுத்த மாசம் மாத்திரை முடிஞ்சோன்னு வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறேன், வச்சுக்கையா, சிரம படுறீல. அம்மா, சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? அவசர செலவுக்கு அவள்கிட்ட போய் கேட்க முடியுமா? அவட்ட கேட்டதுனால தானே பிரச்சனை வந்துச்சு. எப்போதுமே ஒரு 5000 ரூபாய் காசு கையில வச்சுக்கிறங்கம்மா. எதுக்காக நான் கொடுக்குறேன்? எனக்கு தேவைன்னா நான் ஃப்ரெண்டு கையார்ட்டையாவது வாங்கி சமாளிச்சுக்கிருவேன். உங்களுக்கு தேவைன்னா திடீர்னு என்ன பண்ண முடியும்? நான் வீட்டில் இருந்தா கூட எங்கிட்டாவது வாங்கி கொடுத்துருவேன். நான் வீட்டில் இல்லைன்னா அவட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவ கையில காசு கொடுப்பாளா? பேசாம வைங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அடையாண்டா தம்பி, சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேன். காஃபி எடுத்துக்கோங்க. சௌமியா, நான் தான் வந்து போட்டுக்கிறோம்னு சொன்னேன்ல, நீ எதுக்குமா போட்டுட்டு வர? பரவாயில்ல அத்த, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் சரி கையோட காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாமேனு எடுத்துட்டு வந்தேன். இந்த கப்பில் உங்களுக்கு சுகர் இல்லாம போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. சரிம்மா, அதை கொண்டு போய் தம்பிட்ட கொடு. எனக்கெல்லாம் வேணாம். தம்பி, வாங்கி குடிப்பா, உனக்காண்டி தானே போட்டு கொண்டுட்டு வந்திருக்கா. இவ கையால காஃபி வாங்கி குடிச்சா கூட அது பாய்சனுக்கு சமமா? எனக்கு தான் இவ கையால எதுவுமே வேணாம்னு சொல்றேன்ல. பேசாம ஆளை விடுங்க. அப்படிலாம் சொல்ல கூடாது ராசேந்திரா. மன்னிப்பு கேட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போன சம்மந்திக்காவது மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? இவ திருந்திதான் வந்திருக்கான்னு நீங்க வேணும்னா நம்பலாமா? அது உங்களோட பெருந்தன்மை. ஆனா இவளை எப்போதுமே நான் நம்ப மாட்டேன். ஏதோ அத்தையோட முகத்துக்காக வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கானே தவிர, இவ கையால காஃபி டிஃபன் வாங்கி சாப்பிடற அளவுக்கு இன்னும் என் மனசு பக்குவப்படலமா? சௌமியா, அவன் ஏதோ கோவத்துல பேசுறான்ப்பா, போக போக சரி ஆயிருவான். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாதம்மா. பரவாயில்லத்த, அவருக்கு எப்போ என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப என் கையால சாப்பிடட்டும். அம்மா, சும்மா நின்று நடிச்சுக்கிட்டு இருக்காம கிளம்பி போ சொல்லுங்கம்மா. மனுஷன் இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. அத்த, அவர் என்கிட்ட பேச கூட வேண்டாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா சௌமியா, சொல்லுடா. இல்ல அத்த, நிறைய மொய் செய்ய வேண்டியது இருக்கு, கையில காசு இல்ல, சிரமமா இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தாரு. அத நான் நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு போன மாசம் சம்பளம் ஆபீஸ்ல பேலன்ஸ் இருக்கு. இந்த மாசம் 15 நாள் போனேன் அப்படின்னா இந்த மாசத்துக்கும் சேர்த்து போன மாசம் சம்பளமும் வாங்கலாம். அவரோட செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். த நான் வேலைக்கு போட்டுமான்னு அவர்கிட்ட கேட்டு சொல்றீங்களா? ஏய், நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சுதான் என் செலவை குறைக்கணும்னு எந்த அவசியம் இல்லடி. உன் பணத்தை வாங்கிதான் நான் பொழைக்கணுமா? ராசேந்திரா, அவ இப்ப என்ன சொல்லிட்டானு இப்படி கோவப்படுற? 1000 தான் இருந்தாலும் நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, அவ உன் கஷ்டத்தை குறைக்கணும்னு நினைக்காம வேற யாரும் நினைக்க போற? அம்மா, இவளால எனக்கு எப்போதுமே கஷ்டம் அதிகமாத்தாம இருக்கும். என்னைக்கு இவ வந்து என் கஷ்டத்தை குறைச்சிருக்கா? சும்மா வேலைக்கு போறேன் வெட்டிக்கு போறேன்னு தெரிஞ்சானா மொத்தமா பெட்டி தொட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கே போக சொல்லிருங்க. இந்த வீட்டுல இருந்துகிட்டு வேலைக்கு போறேன்னு சீன் போற வேலையெல்லாம் வேணாம். ஆமா, இல்லைங்க, இவ்வளோ நாளும் ரெண்டு பேரோட சம்பளத்தில் தான் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தோம். அதில் தான் 10 காசு மிச்சமும் பண்ணணும். எப்படியும் உங்களோட மாத சம்பளம் வீட்டு சூழ்நிலைக்கு பத்தாதுங்க. அத்தை மாமாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும். நல்லது கெட்டது மொய் விவரம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்க. நீங்கள் சிரமப்படுறதை பார்த்துட்டு தான் நான் கேட்குறேன். மற்றபடி எனக்கு கூட வேலைக்கு போகணும்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ப்ளீஸுங்க, நம்ம குடும்பத்துக்காக நான் வேலைக்கு போகிறேங்க. மாசம் 2 லட்சம் சம்பாத்தியம் வாங்கின லட்சாதிபதி எங்க அம்மா முடியாம கடந்து ஒரு 500 ரூபாய் காசு கேட்டதுக்கு தானே 3 லட்சம் மாதிரி பேசினேன். அன்னைக்கு இல்லாத பொறுப்பு இன்னைக்கு வந்துருச்சோ? ராசேந்திரா, அண்ணனைக்கு பேச்சு அண்ணனைக்கு விட்டுட்டு அடுத்த வேலையை பாக்கணும். சும்மா அதையே நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? அதான் சௌமியா இப்ப திருந்திட்டோம்னு சொல்றல்ல.
மா, ஒரு செம்பு பாலில ஒரு சொட்டு விஷம் கலந்தா கூட அந்த பால் முழுக்க விஷமா மாறிடும்ங்கிறதுக்கு இவ தாமா எடுத்துக்காட்டு. இவ உடம்பு முழுக்க விஷம், இவெல்லாம் என்னைக்குமா திருந்த போறா? இவ வந்து என் குடும்பத்தை பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இவ வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருங்கம்மா. தம்பி, படிச்ச உள்ளைய வீட்டுக்குள்ளேயும் அடுப்படிக்குள்ளேயும் முடக்கி போட்டு அதுகளோட வளர்ச்சியை கெடுக்கிறதும் ஒரு வகையில பாவம் தாண்டா. அந்த பாவத்தை எதுக்கு நம்ம சுமக்கணும்? அவ சம்பாரிச்சு நமக்கு எதுவும் கொடுக்க வேணாம். அவ செலவு அவ பிள்ளைக்காகவாது அவ பாத்துக்கரட்டுமே, அதுக்காகவாது அவ வேலைக்கு போகட்டும் ராசேந்திரா. இப்படி அவ வேலைக்கு போகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனுக்கு அவளுக்கு ஓகேனா வேலைக்கு போகட்டும், இல்லைன்னா என்னால வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாதுமா. என்னங்க பண்ணணும் சொல்லுங்க, செய்யறேன். எங்க அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வீட்டுல உள்ள எல்லா வேலையவும் பார்த்துட்டு எங்க அம்மா அப்பாவுக்கும் சாப்பாடு கட்டி வச்சுட்டு நீ சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போறதுனா போ, இல்லைன்னா என்னால வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. என்னடா இது பேச்சு? வேலைக்கு போற புள்ள எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு எப்படி போக முடியும்? காலையில டிஃபனை சாப்பிட்டு ஓடிட்டானா, மத்தியானம் அவளுக்கு கேண்டீன்ல சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கிருவா? இல்ல நான் என்னத்தையாவது கட்டி கொடுப்பேன். நாங்க ரெண்டு பேரும் கூட மாட வேலையை பார்த்து நாங்க சமைச்சுக்கிறோம்டா. அதையெல்லாம் எதுக்கு நீ பேசுற? வயசான காலத்துல நீங்க பார்த்த வரைக்கும் போதுமா? அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவ வேலைக்கு போய்கிட்டு தானே இருந்தா. இத்தனை வருஷமா அவளுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு காலையில டிஃபன் பண்ணி மத்தியானத்துக்கு லஞ்ச் கட்டி பிள்ளைங்களை கிளப்பி எல்லா வேலையும் நீங்க தானே பாத்தீங்க. இப்ப வயசாகி உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கிற நேரத்துக்கு இப்ப கூட அவ பாக்கலைன்னா அப்ப என்னமா மருமக? அவ இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு போறதுன்னா போகட்டும், இல்லைன்னா பேசாம வீட்லயே இருக்கட்டும். என்ன மாதிரி கஷ்டப்பட்டுனாலும் என் குடும்பத்தை பாத்துக்க எனக்கு தெரியும். ஐயா, அம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். மருமக வேலைக்கு போறா, மருமக சம்பாதிக்கிறா, மருமக மையனுக்கு உதவியா இருக்கான்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்த வரைக்கும் போதுமா? இனிமேலாவது நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்க உடம்புக்கும் ரெஸ்ட் தேவைப்படுதுல்ல? அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, பாக்குறதுக்கு அவளும் இருக்க மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க எதுக்குமா கஷ்டப்படணும்? காசுதான் பிரச்சனைனா ஓவர் டைம் பார்த்தனால அந்த காசை கொண்டுட்டு வந்து நான் கொடுக்குறேன். அவளை பேசாம வீட்டுல இருந்து பிள்ளைங்களையும் வீட்டுல உள்ளவங்களையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுவே போதும். சரிங்க, நீங்க சொல்றது மாதிரி நான் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு வேலைக்கு போறேன். அத்தையை நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. சௌமியா, பரவாயில்ல அத்த, அடுத்த தம்பியோட மேல் படிப்புக்கு அதிக பணம் செலவழியும், அதை எல்லாத்தையும் அவரால் சமாளிக்க முடியாது அத்த. நான் வேலைக்கு போனாதான் தம்பியோட படிப்பு செலவையாவது பார்த்துக்க முடியும். நான் வேலைக்கு போறேன் அத்த, ஆனா அவர் சொன்னது மாதிரி எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டே நான் வேலைக்கு போறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சேர்ந்து என்னடி சொல்றியே நெசமாதான் சொல்றீங்களா இல்ல பொய் சொல்லி விளையாடுறீங்களாடி ஏக்கா இதுல விளையாடுறதுன்னு தெரியாமல விளையாடுவான் அங்க என்ன சின்ன பிள்ளைகளாக்கா கண்ணால பாத்துட்டு காதால கேட்டுட்டு வந்ததாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாமே காசுக்காக உன் நாத்தனா போட்ட பிளானுக்கா உன் நாத்தனா புருஷன் நடத்துற நாடகம் எல்லாமே காசுக்காக நடத்துற சதிக்கா என்னடி என்னடமோ சொல்லி என் தலையை சுத்த வைக்கிறிய அந்த மனுஷன் இப்ப தன்னடி காசெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு அஞ
எந்த காசும் கொடுக்க வேணா, எதையும் அடகு வைக்க வேணாம்னு மச்சானுக்கு போன் அடிச்சு சொல்லுக்க. நீ போன் அடி முதல்ல. போன்ல சார்ஜ் இல்லைன்னு வீட்டுல இல்லடி வச்சுட்டு போயிட்டாரு. சரி போனா போயிட்டு போறாரு, முதல்ல நீ கிளம்பி வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த லைன்ல இருக்கிற இடத்த பாப்பா. அங்கேயே வச்சு அவளை கையும் களவுமா புடிச்சு ஊரு முன்னாடி நின்று அசிங்கப்படுத்தலாம்ல. நீங்க அந்த பால் அடைஞ்ச பங்களால பாத்தம்னு சொல்றீல்ல, அங்கனுக்குள்ளேயே நேரடியா அவளை போய் நாலு வாரத்தை நறுக்குன்னு கேட்டு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து ஊருக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கலாம்லடி. ஏன்டி இங்க வரைக்கும் ஓடியாடுறீ?
போகல அந்த அக்கா பார்த்தான், எங்க கையில போனும் இல்ல, வீடியோ எடுத்து ஆதாரத்தை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு இல்லைன்னா உள்ளிக்கு கொண்டு போய் சண்டை வம்பு போட்டு இழுத்து கொண்டுட்டு வந்து தெருவுல விடலான்னு வையி. அதுக்குள்ள அந்த பங்களாக்குள்ள யார் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காக, இல்ல அடியாளு கண்ட ஆளு வச்சிருக்கானா, என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம எப்படிக்கா உள்ளிக்க போறது, எங்கிட்டாவது உசுருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டுதான் ஓடி வந்துட்டோம். இப்ப நீ இருக்கில, போன கையில எடுத்துக்கிட்டு ஊர் ஆளுக்க நாலு பேரை கூட்டிக்கிட்டு உள்ளிக்க போவோம். சரி, அங்க யாருமே அடியாளுங்க இல்ல, அவங்க புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் இருந்தாங்கன்னு வையேன், அந்த லைலாவை நாங்க அடிச்சு இழுத்துட்டு தெருவுக்கு கொண்டுட்டு வரும்போது அந்த கொக்கி குமார அப்படியே எங்க பக்கம் பிளேட்டை மாத்தினாலும் மாத்திருவாங்கக்கா. இவளுகதான் அன்னைக்கே பைப்படியில அடிச்சு சண்டை போட்டாளுக, அதனாலதான் இவளுக பேர்ல நான் போலீஸ்ல கேஸ் கொடுத்தேன். இவளுகதான் இன்னைக்கு கடத்தி வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளும் பிளாக்மெயில் பண்ணிருக்காளுக, காசுக்காக இவளுக போட்ட சதிதானே, அப்படியே எங்க பக்கம் பிளேட்டை திருப்பினாலும் திருப்பிடுவாங்கக்கா. அதுக்கு பயந்துகிட்டு தான் முக்கியமா கிளம்பி வந்தோம். முதல்ல மாமாவையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் நேரடியே காமிச்சோம்னா அங்க என்ன போகலாம். வாங்கடி போவோம். அந்த பொம்பளை பாவம் இடத்த அடமான வச்சு அதுல காசு பத்தலையேன்னு அந்த மனுஷன் அந்த காலத்துல கட்டின தாலி கவுரை இம்புட்டுனாலும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து அதை கொண்டு போய் மகளுக்காக அடமான வச்சுது. எந்த ஒரு சூழ்நிலையில பெத்த தாயை தள்ளிப்பட்டு அந்த நாயை காசுக்காக இப்படி எல்லாம் நாடகம் போடும், எல்லாரும் பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்போம்னு நினைச்சுக்கிட்டாளா? இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி இன்னைக்கு பாரு, இன்னைக்கு என்ன பண்றோம்னு மட்டும் பாரு. ஊர் ஆளுக்குதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் கேப்பாங்கல்ல, கையில அந்த சமயத்துல ஒரு போன் இல்லாம போச்சுக்கா, இல்லைன்னா வீடியோ எடுத்து நேரடியா உங்ககிட்ட வந்து காட்டியிருப்போம். இப்ப வாது, நீ கையில போன் எடுத்துட்டு வா, அப்பதானே அவ என்ன மாதிரி பண்ணினாலும் வீடியோ எடுத்து அப்படியே போட்டு விட முடியும். இந்த கையோட போன கொண்டுட்டு வந்துடுறேன், வாங்கடி போவான். வணக்கம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீல? என்னடா இன்னைக்கு வீடியோ சின்னதா இருக்கேன்னு பாக்காதீங்க. நம்ம ஊர்ல, நான் பிறந்த ஊர்ல கும்பாபிஷேகம், அம்மா வீட்டுல, அதான் கிராமத்துக்கு ஊருக்கு வந்திருக்கோம். இங்க ஒரே ரேடியோ சத்தம் பாத்துக்கிறேங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நேத்தே கொஞ்சத்தை எடுத்து வச்சிருந்தேன், அதை மட்டும் இன்னைக்கு போட்டு விட்டுருக்கேன். நாளைக்கு காலையில கும்பத்துல தண்ணி ஊத்துறாக, காலையில கும்பத்துல தண்ணி ஊத்தி இருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வீடியோவை எடுக்க முடியும். உடனே எடுத்து உடனே போட முடியாது இல்லையா, அதான் உங்கள்கிட்ட விவரத்தை சொல்லிட்டோம்னா நீங்க எதிர்பார்க்காம இருப்பீங்க. திங்கக்கிழமை நம்ம எப்போதும் லீவ் போட்டுக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவு வீடியோ கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தேன். திங்கக்கிழமை லீவை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க எனக்கு கொடுக்கணும். கும்பத்துல தண்ணி ஊத்துற விசேஷம், 12 வருஷம் கழிச்சு வச்சு வைக்கிற கும்பாபிஷேகம், வராம இருக்க முடியாது, போகாம இருக்க முடியாது இல்ல, அதனாலதான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்புறேன். திங்கக்கிழமை வீடியோ வரேன், திங்கக்கிழமை லீவை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறேன். அம்பிடுத்தே விஷயம் பாத்துக்கிறேங்க. அக்கா அன்னைக்கிலீக்கா என்ன கும்பாபிஷேகத்து விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியாக்கே? ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க முதல்ல, நம்ம சனங்க எல்லாருமே நீ ஏன் வீடியோ போடலைன்னு திட்டத விட நீ ஏன் வீடியோ இன்னைக்கு வராதுங்கிற விஷயத்த சொல்லலைன்னு அதிகமா திட்டுவாங்க. எல்லாமே நம்ம சேனல் மேல உள்ள அன்புலையும் எங்க அன்னைக்கிளியக்கா ஓ மேல உள்ள அன்புலையும் தான் திட்டுறாங்க. அதுக்காக நீ இன்னைக்கு விவரத்தை சொல்லிட்டு வத்தியா, இப்ப நீ தப்பிச்சுக்கிட்டியோய், இனிமே உன்னைய நாளைக்கு வந்து யாரும் கமாண்ட்ல திட்ட மாட்டாங்க. நீ தைரியமா கும்பத்துல தண்ணி ஊத்தி சாமியை கும்பிட்டு போட்டு நாளை கழிச்சு வந்து வீடியோ போடு. ஆமாட்டி நெடுவாளி, அதான் நம்ம அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாம் பாக்குறாங்கல்ல, எல்லாத்தையும் வந்து விவரத்தை சொல்லிடுவோமேனு வந்தேன். என்ன மக்களே, திங்கக்கிழமை அன்னைக்கிலிக்கா வீடியோ வராதுன்னு சொல்லியிருக்கான், ஆனா கொய்யால அவளை விடவே கூடாது பாத்துக்கிறங்க. திங்கக்கிழமையில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கண்டிப்பா 7 நாள் வீடியோ வரும். 7 நாளா 6 நாளா? 7 நாள் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, எத்தனை நாளா இருந்துட்டு போகுது, அத்தனை நாளும் வீடியோ வந்துடும். நீங்க தவறாம பாருங்க, லைலாவுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் கதை போகுதுங்கிற விவரத்தை தொடர்ந்து பார்த்து நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கழுத பொழைச்சு போகுது, அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்லுது, கும்பத்துல வேற தண்ணி ஊத்துறாங்களாம், அந்த ஆத்தாவோட அருளை வாங்கி நல்லபடியா அடுத்து வந்து வீடியோவை தொடங்கட்டேன். ஓகே உறவுகளே, நாங்களும் போயிட்டு வரோம், பாய்.